லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என் சைட்லேருந்து நான் அவருக்கு சில விஷயங்கள் அவரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து அமீர் சார் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பயம் அவர்கிட்ட வந்து ஆக்சுவலாக வாய்ப்பு கேட்கறதும் பயம், அவர் படத்தில் நடிக்கணும்னு ஒரு மாதிரி எனக்கு ஒரு கூச்சமும் இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பார், அரகண்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. நான் வந்து எனக்கு நிகழ்ச்சிக்காக நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன். ஸோ அமெரிக்கில் நிகழ்ச்சி ஹியூஸ்டன் அங்கே போயிட்டு பெரிய நிகழ்ச்சியில் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட அவர் அறிமுகப்படுத்திட்டு என்கிட்ட பேசினார். சரி, என் பேர் கணேஷ், நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னார். என்ன படம் சார் பண்ணி அசாட்டாக தான் கேட்குது, நான் தான் ஒரு படம் ப்ரொடியூசர் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னும்போது அப்போ அப்படியே பேச்சு ஆரம்பிக்கும்போது அப்போது அவர் சொன்னார், அமீரை பற்றி நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படி சொல்லி ஏதோ பேச்சில் அப்படியே வந்தது. அவர் சொல்ல 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 அப்படியே நான் உருகி போயிட்டேன். இப்படி வந்து ஒரு மனிதர் இவ்வளவு விஷயங்களில் ஆளுமையோடு இப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அதுலேருந்து என்ன அவருக்கு மேலே ஒரு தனி அன்பு, ஒரு பெரிய ஒரு மரியாதை எல்லாமே எனக்கு வந்து. அவரை பற்றி பல சிக்கல்கள் பல விஷயங்கள் கேட்கும்போது முதல்ல கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வந்தது முதல்ல. அது ஏன்னு தெரியல, நான் அவ்வளோவா அவர்கிட்ட பழகினது கிடையாது, பட் அந்த அளவுக்கான ஒரு அன்பு வந்து நம்ம மனுஷன் பழகாமே வந்து கிரியேட் பண்ண ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் அவர். திரு இயக்கத்தில் மட்டுமல்ல, தமிழில் மட்டுமல்ல, ஒரு மனித நேயத்திலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். உங்கள் அனைவரின் அன்பான பாராட்டுகளோடு ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த மேடையிலே அன்புக்குரிய சகோதரர் ஆமீர் அவர்களை அழைக்கிறோம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி தாமதமாக துவங்கியதற்கு நான் தான் காரணம், அதற்காக உங்களிடம் என்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு துவக்க விழா, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையின் வீட்டில் இருக்கக்கூடிய திரை ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா. ஆனால் சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தூங்குகிற ஒரு நாள், அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நிறைய பூஜை பார்த்துருக்கோம், எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும், ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம், அந்த படம் சார்ந்த கிளைகள் என்னன்னு கேட்டால் நம்ம மனசுலேயே நிற்காது. ஸோ நான் எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, காது சத்தம் கேட்டால் கூட எனக்கு வந்து சேதுவை எப்படி தொடங்கணுன்றது தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை இப்போ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான், இப்படிலாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டுலாம் கூட இல்லை. முதல் படத்தை துவங்கும் போது ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் 88-89 காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா. நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம். அவர் பாலுமேந்திரா சார்ட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து 93 வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது. பாலா இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேயும் கூட சொல்லலாம், காலையில் பூஜை போட்டு அன்றைக்கு மாலையே படம் ட்ராப் ஆன படம் அந்த படம் தான். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்குது. அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை, மாலையே வந்து இந்த படம் ட்ராப் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பின்னால் பல நாயகர்கள், இந்த பாலான்றவர் யார் அப்படின்னா, பாலு மகேந்திரான்ற அப்படின்ற அந்த ஒரு மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு பழம், அது அன்றைக்கி விதைக்கப்பட்டது, ஆனால் முளைக்கலை, அது முளைக்காமல் அப்படியே நின்று போயிடுச்சு, கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள், அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பீக்கில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் தவிர, மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு. இது போக நிறைய புதுமுகங்களை பார்த்து, புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது, பார்க்காத ஹீரோஸே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆகிருக்காங்க.
அந்த தகவல் வந்து தவறான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது. நிறைய ஹீரோஸ், நிறைய ஹீரோஸ் நான் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ஹீரோ. அப்புறம் திரும்ப 97 கந்தசாமின்ற சசிகுமார் இருக்காங்க, நம்ம நடிகர், அவருடைய உதவி, அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது. கந்தசாமின்ற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார். அகிலன்ற படத்துக்கு சேதுன்னு பெயர் மாற்றியாச்சு. அன்னைக்கு காலையில் பூஜை, இங்கே தான் பூஜை, பிரசாத் ஸ்டுடியோவில் தான். அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேன். காலையில் பூஜை, நாங்கள் பூஜை போட்டோம், படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நின்று போச்சு. விக்ரம்ன்ற ஒரு நாயகனை வந்து உள்ளே கொண்டு வர்றோம். அவர் 12 போராடிக்கிட்டு இருக்காரு வெற்றிக்காக. அந்த நாயகன் உள்ளே வர்றாங்க. அபிதான்ற ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இவ்வளவு இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. படைப்பாளிகள் பிரச்சனை இல்லை. இப்போ எடுப்போமா, இன்னைக்கு எடுப்போமா, நாளைக்கு எடுப்போமான்னு தெரியாமல் அப்படியே காத்திருந்து காத்திருந்து ஒரு வருடம் ஒன்ற வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது. பட்ஜெட்டில், குறித்த பட்ஜெட்டில் முடிக்க முடியலை. அதனால் அது அடுத்த கட்டத்தை போய் 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 2000 தான் அந்த படம் முடிவுக்கு வந்தது. சரி, முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை, யாரும் வாங்கலை எல்லாமே. ஆனால் அந்த படத்தை டப்பிங்லேயோ எஃபெக்ட்ஸ்லேயோ பார்த்தவங்க எல்லாம் இந்த 97 தொடங்கி 93 தொடங்கி 2000 வரைக்கும் பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோடு ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம், எங்கள் படம் ஒரு நாளும் ரிலீஸ் ஆகும், என்றைக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துடும்ன்ற நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருந்தோம். சரி, 2000 படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை. எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும், இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும். அங்கே இப்போ பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க, நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம். அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவையும் தூக்கி ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படமாக்கி வச்சுருந்தார். அது அது அவருக்காக மட்டும் செஞ்சதில்லைன்றதான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனிக்கணும். அதை ஒரு டைரக்டர் இன்னைக்கு படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. இது ஒரு தனிமனிதனுடைய இது இல்லை, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. பாலமுனைன்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து 2வது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது. அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது. அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தர் வந்தேன். அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார். அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறார். சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு, பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறாரு. அமீர் என்ற ஒரு இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும். இன்னொரு சசின்ற இயக்குனர் வரும்போது சமுத்திரக்கனி வர்றோம், கஞ்சா கருப்பு வர்றோம், நமோ நாராயணன் வரும், புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் 2000 படத்தை எடுத்து முடிக்கும்போது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, படம் நல்லா இருக்கு அவ்வளோதான், எதுவுமே தெரியாது, படம் விற்பனை ஆகலை. அந்த டைமில் இதே பிரசாத்தில் இல்லை, நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும், அவர் எனக்கு அண்ணன் கஃபார் அண்ணனும், சித்ராலட்சுமன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில், ஏன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப கடனில் இருக்குது, இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு சூழல். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மாபெரும் ரசிகன். நான் அவரெல்லாம் பார்த்துட மாட்டோமா, அவர் கூட நின்ற மாட்டோமா, அவருடைய விரல் நுனியை தொட்டுட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர். அவர் அப்படி நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு. சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசினார். என்ன சித்ரா இங்கே இருக்கீங்கன்னாரு. இல்லை, இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தை, அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னார். அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி. படம் இனிய சாகலை. ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, ஒரு உலக நாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஆமாம், கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. நான் பக்கத்தில் இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கமல் சார் வாயவே பார்க்குறேன், அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார், இது யார் அப்படின்னாரு. லவாஸ்டன், ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். திரும்ப எல்லாம் ஹேராம்லாம் பேசிட்டு திரும்ப ஆயிருமா ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னாரு.
இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வாழ்த்துக்கு அப்படின்ட்டு போயிட்டேன். ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் லேபில் தான் இதே லேபில் தான் விடிய விடிய நான் பாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான் பாலா சசி. இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும்போது அங்கேயே கேமரா வந்துடுது, அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம், பாவமாக இருக்கு எங்கேயாவது தடுக்கி விழுந்துருவாங்களோன்னு. இந்த லோகங்களில் விடிய விடிய மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதில் அவன் கைலியோட சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆறு பிரிண்ட்டு தான், வெறும் ஆறே ஆறு பிரிண்ட்டு எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு மதுரைக்கு, மதுரை திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான். அப்படி ரிலீஸ் ஆன படம் தான். படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த விதை பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு. அதனால் நீங்கள் புதிய படம் வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார். இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னேன் இல்லையா, அவர் தான் என்னையே தேர்ந்தெடுத்தார். இந்த மனிதர்கள் எல்லோருமே வெற்றி அடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை, தன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது. இன்னொருவர் கை பிடிச்சி தூக்கலன்னு சொன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது. அப்படி வளர்ந்ததா வராது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய். அது வேணால் சினிமாவில் ஒரு கை தட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியாக தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடைவது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும், அப்படி நடக்கவே நடக்க. உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும், நீங்கள் போய் அதை கேட்டீங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார், இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு, எனக்கு யூஎஸ்லேருந்து வந்தார். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க. ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டர் ஆவான், நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன். என்னை இயக்குவர்ன்ற முதல் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்னுடைய கணேசார் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லைங்க, நான் அதுக்கப்புறம் சொந்த பணம் எடுத்துருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படமாக எடுத்துக்கணும். அப்போ இன்னைக்கு விளைக்கப்பட்டுருச்சு, இன்னும் இதை முளைச்சி எடுத்துகிட்டு வந்து முழு உழைப்பு ஒரு இடத்துல இருக்குது. இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த படகா கோபி, ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள், ஆனால் பழக்கம் இல்லை. ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் அண்ணான்னு பார்த்தவொடனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது. எனக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். ஆனால் ஒரு வருத்தம் என்ன, ரெண்டு வருத்தம் இருக்கு, ஒன்று இவங்கிட்ட இன்னொன்று அவர்கிட்ட. இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது ஒருத்தராக எழுந்திரிச்சு நீங்கள் கை கை தூக்குங்க கை கட்டுங்க, இந்த அறிமுகம் தேவையில்லை. நீங்கள் உழைங்க, நீங்கள் கடுமையான உழைப்பு போடுங்க, அவங்க திறமையை கொண்டு வாங்க, உங்க பேர் சொன்னேன்னு அவங்க கை தட்டுவாங்க, அவங்க கை தட்டுவாங்க. நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கை தட்டி, எனக்கு பிடிக்காத செயல் மேடையில ஒருத்தரை அழைக்கும் போது நீங்க கை தட்டுங்கன்னு சொல்றது அது தேவையே இல்லை. நீங்க உழைங்க, உங்களுடைய திறமை கை தட்டல் வந்துகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஆட்டோகிராஃப்ல ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு சேரன்ற ஒரு இயக்குனர் லவலா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான துவக்க விழா, பப்ளிக் ஃபண்டில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தேன். அப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிருக்கு, நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம். சேரன்ற இயக்குனர் கார்லேருந்து இறங்கி இப்படி உள்ளே வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கம் அது, ஓப்பன் ஸ்டேடியம். 2000 பேரும் அவர் கார்லிருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதட்டலை துவங்கியவர்கள் நிறுத்தவே இல்லை. சேரனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அது, ஆட்டோகிராஃபின்ற படத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதட்டுவதை பெற்றுத்தருன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. ரெண்டாவது எனக்கு இவனை வந்து என்கிட்ட இருந்து சசிகிட்ட சந்திரகனிட்ட போயிட்டான், போயிட்டான்னு சொல்கிறத விட கனி வந்து எடுத்துக்கிடுவான், அதில் வந்து பெரிய கில்லாடி அவன். அவனுக்கு தெரியும் யாரை தூக்கிட்டு போகணும்னு, சசியை தூக்கிட்டு போனான், இவனை தூக்கிட்டு போனான், இந்த நடராஜன் என்னுடைய காஸ்டியூம் அவனை தூக்கிட்டு போயிட்டான், எல்லாரும் எடுத்து எடுத்து ஓடிடுவான். ஆனால் அது அது கடைசி வார்த்தைலாம் சொல்லுவாள், முன்னாலே சொன்னால் நம்ம எதுவும் சொல்லிடுவோன்றதுக்காக அப்படி ஒரு சரியானவனை எடுத்துக்கிட்டான். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா டைட்டில் மட்டும்தான் வருத்தம், ஒருவேளை இது பெரிய ஹிட்டானாலும் ஆகலாம். அதனால ஏழை அப்படிங்கும்போது ஒரு முதல் படத்தை இயக்குனரை எப்படி அழைக்கணுன்றது இருக்குல்ல, இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில.
ஏழு சாமியை கூப்பிடணும் போல இருக்கு. அதனால அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் இருந்திருந்தாலும் வேற பேரு பரிசீலனை இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை ஆட்டோகிராஃப் வைக்கும் போதும் இந்த மாதிரி தான் இருந்தது, ஆட்டோகிராஃப் ஏன் வச்சாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுவே பெரிய ஹிட் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த நாள் மற்ற எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமான நாளாக இருக்கும், இந்த விழாவும் ஒரு சம்பிரதாயமான விழாவாக இருக்கும். ஆனால் இதில் உழைக்க இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மார்த்தமாக வந்து நிற்கிற எல்லோருக்குமே வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இதிலிருந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியும். பாலுமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும், பாலுமேந்திராட்டிலிருந்து நிறைய கனிகள் எடுத்து விதைக்கப்பட்டது. ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீமு, ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள், பாலாட்டிலிருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. இப்போ எனக்கு பின்னால் சசி சமுத்திரகனி அப்புறம் துரையானன் ஒரு இயக்குனர் எனக்கிட்ட இருந்து வந்தான். ஆக்சுவலாக அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஒரு படம் இயக்குனா ஆனால் இறந்துட்டாங்க. ஸோ அதை ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு. அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை துவங்குவதற்கு வந்து சாமி வந்திருக்கான். இதை எடுத்துகிட்டு போகணும். இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, சரி என்கிட்டருந்து ஒரு அசிஸ்டன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு. அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான். பாலா வந்து பருத்தி வீரன் முடிச்சுட்டு, நான் மௌனம் பேசியது முடிச்சு, ராம் முடிச்சு, பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வி பிரிண்டர் எடுத்து கையில் கொடுத்தார். இந்த வி பிரிண்டரை கொடுத்து இதெல்லாம் தெரியுமாடா அப்படின்னு தள்ள சொல்லு அப்படின்னு. இது வந்து பாலுமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது, அவர் பாலுமேந்திரா சாருக்கு கொடுத்தார். பாலுமகேந்திராட்ட இருந்து பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க, ஆனால் அவர் எனக்கு கொடுத்தார். நான் உனக்கு கொடுக்கல, எப்போ கொடுக்கல, மௌனம் பேசியும் கொடுக்கல, ராமுக்கும் கொடுக்கல, பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் உன் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன். இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டையாவது கொடுக்கணும்னு இருந்தேன். சசி வந்துட்டான். சசி வந்து சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு மாபெரும் படத்தை ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல, நம்ம மூணு படம் முடிச்சதுக்கப்புறம் தானே கொடுத்தாங்க, இவனுக்கே முதல் படத்தில் கொடுக்கணும் அப்படின்னு என்னென்னா கொடுத்துருக்கணும் உண்மையாக அவங்க கையில். ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதாக போச்சு, கொடுக்காமல் இருந்தது. ஏன்னா அது தன்னை அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல, அடுத்தடுத்து முழு நேரம் நடிகராக மாறிட்டான். அப்போ கொடுத்துருந்தோம்னு வச்சுங்க அங்கேயே தேங்கி இருந்திருக்கும். அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாமிக்கிட்ட இருக்குது. இறைவன் அருள் இருந்தால் அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரமணா, சிவா, மற்றபடி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இரவு மறுநாள் இந்த படம் மிகப்பெரிய படமாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி.